ஜெயகாந்தன் அவர்களின் சிறுகதை குருக்கள் ஆத்து பையன். ஒட்டு திண்ணையின் சாய்ப்பில் சாய்ந்து தலைக்கு மேல் இரண்டு கைகளையும் பிடரியில் சேர்த்து கொண்டு அம்மாவின் புலம்பலையெல்லாம் கண்ணை மூடியவாறு கேட்டுக்கொண்டிருப்பான் பையன். சில சமயங்களின் பெருமூச்சரிப்பான். பேசிக்கொண்டே புலம்பிக்கொண்டே அம்மா தூங்கிவிடுவாள். அதன் பிறகு அவனுக்கு பெரிய திண்ணையில் ஏறி படுத்துக்கொள்வான். அம்மாவை நினைக்கையில் அவனுக்கு பாவமாயிருக்கும். சில சமயம் தாங்க முடியாத வயிற்று வழியால் துடிப்பாள். அவன் இரவெல்லாம் கண் விழித்து கொண்டு அவளுக்கு வெந்நீர் வைத்து ஒத்தடத்திற்கு உதவுவான். அவள் கைப்பொறுக்காத சூட்டுடன் அந்த வெந்நீரை சொம்பில் ஊற்றி வயிற்றில் வைத்து உருட்டி கொண்டே என்னை அழைச்சுண்டு போயிடுங்களே என்று அப்பாவை நினைத்து கொண்டே அழுவாள். எப்போதுமா அப்படி இல்லை, இதே திண்ணையில் உட்கார்த்து கொண்டு நிலாவில் அவள் சொல்லிய திவ்யமான கதைகள் எத்தனை, எவ்வளவு அழகாக அம்மா பாடுவாள். தெளிவாக அபிராமி அந்தாதி 100 பாடலையும் ஒரே மூச்சில் அம்மா பாடுவாளே என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தான். அம்மா தூங்கிவிட்டாள் என்று தெரிந்த பிறகு அவன் நிம்மதியாக தூங்குவான். அவள் எழுந்திருக்கும் முன்பு எழுந்து குளிர்த்து வெண்கலப்பானையின் சோற்றுடன் ஓடி பிள்ளையார் கோவிலை திறந்து அவருக்கு 2 குடம் கிணற்று நீரை அபிஷேகம் செய்து, பக்கத்தில் தாமரைக்குளம் இருக்கிறது ஆனால் கிணற்று நீர்தான் விசேஷம் என்று அவன் அப்பா சொல்லி இருக்கிறார், நைவேத்தியம் செய்து பூஜை முடித்த பின்பு வெண்கலப்பானையில் உள்ள பிரசாதத்துடன் வீட்டுக்கு வருவான். அதற்குள் அம்மா ஒருவாறு சமாளித்து எழுந்து நடமாடிக்கொண்டிருப்பாள். அவள் கையால் தானும் அவளும் அந்த பிரசாதத்தை பகிர்ந்து கொண்டு இதுவரைக்கும் இப்படித்தான் நடக்கிறது. நாளைக்கு அம்மா, நேக்கு ஒரு யோசனை தோன்றதே, நான் பட்டணத்துக்கு போய் அவள் தூங்கிவிட்டாள். இல்லாவிட்டால் இந்த நேரம் மறுபடியும் புலம்ப தொடங்கி இருப்பாள். என்னது, பட்டணத்துக்கு போயா? பட்டணம் எப்படி இருக்குமோ? பட்டணத்துக்கெல்லாம் போக வேண்டாம், மாயவரம், சீர்காழி, சிதம்பரம், எங்கேயாவது போய் ஏதாவது. அந்த ஏதாவதுக்கு மேல் அவளால் எதையும் தொடர முடியாது. என்னவானாலும் சரி, இனி ஒரு நாள் இந்த அன்னவயிரில் இருக்கக்கூடாது என்று தீர்மானத்துடன் பிடரியில் கோர்த்த கைகளின் மேல் அவிழ்ந்து கிடந்த குடுமியை உதறி முடித்து கொண்டு எழுந்தான். மேல் துண்டால் உடம்பை போர்த்தி கொண்டு நிலா வெளிச்சத்தில் சற்று உலாவினான். கோயில் பக்கம் போய் வரலாமே என்று தெருவில் இறங்கி நடந்தான். அக்ரஹாரத்திலிருந்து திரும்பியதும் தாமரை குளமும் பிள்ளையார் கோயிலும் ஆலமரத்தடியும் தெரிகிறது. அந்த ஆலமரத்தடியின் பக்கத்தில் சிறு கும்பல் இருக்கும். சிறுவர்கள் கோலி விளையாடுவதற்காக பறித்த குழிகளும் கிழித்த கோடுகளும் நிரந்தரமாய் இருப்பதை அவன் நடந்து வந்த வெறும் பாதங்களால் உணர்ந்தான். அவன் கூட எப்போதாவது சில பெரியவர்களுடன் அங்கு ஆடுபுலி விளையாடுவதுண்டு. பிள்ளைமார் தெருவில் இருந்த பெரியவர்களும் லீவுக்கு வந்திருக்கும் வாலிபர்களும் ஆலமரத்தடியில்தான் வந்து பொழுது கழிப்பார்கள். சிலர் ரகசியமாக சீட்டு விளையாடுவார்கள், பத்திரிகை படிப்பார்கள். அரசியல், சினிமா பற்றியெல்லாம் அவரவர்களுக்கு தெரிந்ததை வைத்துக்கொண்டு மிகுந்த சத்தத்துடன் விவாதிப்பார்கள். அதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்ற இந்த பையனுக்கு அதனால் ஏற்பட்ட கேள்வி ஞானம் நிறைய உண்டு. அவர்கள் இவனை சில சமயங்கள் வம்பெழுப்பார்கள். அவனது குடுமியையும் ஜாதியையும் பிள்ளையாரையும் கூட அந்த பையன்கள் பரிகாசம் செய்வார்கள். எல்லாவற்றிற்கும் எப்போதும் அவன் சிரித்து கொண்டே இருப்பான். அவனை விஸ்வநாதன் என்று யாரும் பெயர் சொல்லி அழைக்க மாட்டார்கள். 12 வயதில் அந்த பிள்ளையார் கோவிலுக்கு குருக்களாக மாறியிருந்தும் கூட இப்போது அவனுக்கு 25 வயதாகியும் இன்னும் அவனை குருக்களாத்து பையன் என்றே அந்த கிராமம் அழைக்கிறது. அப்பா இருந்தபோது அவருக்கு ரொம்ப மரியாதை. கோயிலும் அதனை சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையும் அர்த்தமுடையது என்று அவர் தன்னளவில் நம்பியிருந்தார். இந்த பிள்ளையார் கோயிலுக்கு குருக்கள் பாத்திரத்தை உடைய குடும்பத்தை சார்ந்த சுவாமிநாத ஐயர் என்பவர்தான். அப்பாவுக்கு ஒன்றுவிட்ட தம்பியவர். அவர் பட்டணத்திற்கு உத்தியோகம் பார்க்க போய்விட்டார். ஆனாலும் அந்த பாத்தியத்தையும் பெருமையும் விட மனமில்லாமல் கோயில் மானிய வீட்டை அவரே வைத்து கொண்டு எப்போதாகிலும் வந்து பூட்டி திறந்து கொண்டு இருக்கிறார். கிராமத்திற்கு வந்து தங்கியிருக்கின்ற நாட்களின் கோவிலுக்கு வந்து அதிகாரம் செய்வார். அப்பா தான் எப்போதும் குருக்கள் வேலை பார்த்து வந்தார். அப்பா திடீரென்று ஒரு நாள் மத்தியானம் இறந்துவிட்ட போது இவன் ஆலமரத்தடியில் மாட்டுக்கார பையன்களோடு கோலி விளையாடி கொண்டிருந்தான்.
அதன் பிறகு இவன் கோலி விளையாடியதே இல்லை. குருக்கள் ஆன பிறகு இதெல்லாம் படாதுடா என்று அம்மா சொல்லியிருந்தாள். நிராதரவாகிவிட்ட இவனையும் நோயாளி தாயையும் ஆதரிப்பதற்காக ஊர் கூடி இவனை குருக்களாக நியமிப்பது என்று தீர்மானம் செய்தார்கள். சாமிநாத ஐயர்தான் அதற்கு முன்னின்றார். நல்ல வேளையாக பையனுக்கு ஏற்கனவே பூணூல் போட்டிருந்தார்கள். அப்போது உத்ராபதி பிள்ளை, அவர்தான் தர்மகத்தாவாக இருந்தார். இப்போது இருக்கும் நாகபூஷன் அவருடைய தந்தைதான். அவர் நல்ல சிவபக்தர். அவருடைய தகப்பனார் காலத்தில் ஏற்பட்ட பிள்ளையார் கோயிலை பரிபாலிப்பதில் பிதற்கடன் செய்த நிறைவை அனுபவித்தார் உத்ராபதி பிள்ளை. அவர்தான் விஸ்வநாதனை கேட்டார், என்ன ஐயரே, உங்க அப்பார் கூட இருந்து எல்லாம் பார்த்திருப்பீரே, ஒழுங்கா செய்வீரா இல்லையா என்று கேட்டபோது அப்பாவை நினைத்து கண்கலங்கி கொண்டே தலையாட்டினான் பையன். அப்போது ஊருக்கு வந்திருந்த சுவாமிநாத ஐயர் இவனிடம் தமிழில் எழுதிய சில சமஸ்கிருத ஸ்லோகம் உள்ள புத்தகங்களை கொடுத்து 2-3 நாட்கள் அதை மனப்பாடம் செய்து கொள்ளுமாறு வதைவதைத்து விட்டு போனார். அதன் பிறகு இவன் குருக்கள் பணியை மேற்கொண்டான். வருடத்திற்கு இவ்வளவு நெல், இவ்வளவு தேங்காய், இவ்வளவு எண்ணெய், இவ்வளவு ரூபாய் என்று ஏதோ ஒரு காலத்தில் நிலைமைக்கேற்ப எழுதி வைத்தபடி ஒரு கடமைக்காக கடவுள் நம்பிக்கை தனக்கில்லை என்று சொல்லிக்கொண்டே தருகின்றான் நாகபூஷணம். சிறு வயதிலிருந்தே ஆலமரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு இவனை கேலி செய்து பழகியவன் அவன் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று ஜெயித்த போது அவன் மனைவியுடன் குழந்தையுடனும் பிள்ளையார் கோவிலுக்கு வந்து அபிஷேகம் நடத்தினார்கள். அவன் மனைவி 108 தேங்காய்களை இந்த குருக்கள் பையன் மூலமாகவே உடைக்க வைத்தாள். அவனும் மிக உற்சாகத்தோடு தேங்காய்களை உடைத்தான். பிள்ளையாரையே உடைக்க வேண்டும் என்கின்ற நாகபூஷன் அங்கு வந்து தேங்காயை உடைக்கின்ற குருக்களை பார்த்து பரிகாசம் செய்தான். தனது பகுத்தறிவை அதன் கொள்கையையும் காப்பாற்றுவதற்காக அவன் அப்படி பேசுவது உண்டு. குருக்கள் பையன் இதையெல்லாம் ரசித்து சிரிக்காமல் வேறு என்ன செய்வான்? இப்படி எதையோதையோ நினைத்து கொண்டு நிலா வெளிச்சத்தின் ஆலமரத்தடியில் கிடந்த உடைந்து போய் பாதி மண்ணின் புதையுண்டிருந்த சிவலிங்கத்தின் மீது வந்து உட்கார்ந்தான் குருக்கள் பையன். என்னதான் குருக்களாத்து பையனாக இருந்தாலும் ஒருவன் எப்போதும் சிவலிங்கத்தையே நினைத்து கொண்டிருக்க முடியுமா என்ன? அந்த சிவலிங்கம் உடைந்து போயிருந்தாலும், ஒரு பக்கம் மண்ணில் சாய்ந்து புதைந்திருந்தாலும் அது சிவலிங்கம் என்கின்ற விஷயத்தையே எல்லோரும் மறந்திருந்தார்கள். அதன் மீது உட்காருவது ஓர் அபச்சாரமாக எவருக்குமே பட்டதில்லை. ஆனால் இவனுக்கு படும். இவன் அதன் மீது உட்கார்ந்ததே இல்லை. இப்பொழுது மனக்குழப்பத்தில், அம்மா ரொம்ப பாவம், 8 கல்யாணம் செய்து கொண்டவளே, 30 ஒரு பிள்ளையும் பெற்று அதிலிருந்து தீராத நோயாளி, அவளுக்கு என்ன வியாதி என்று யாரும் சொல்ல முடியாது. வயிற்றில் கட்டின்னு வைத்தியர் சொன்னார். ஆப்ரேஷனுக்கோ ஆஸ்பத்திரிக்கோ அவளை சம்மதிக்க வைக்கவும் முடியாது. இந்த அன்னவயல் கிராமத்தை 8 வந்து மிதிச்சவ தான் அவள். அதற்கு பிறகு இந்த ஊரில் எல்லையை அவள் தாண்டியதே இல்லையா? அது இந்த ஜென்மத்திலையும் கிடையாதான். அவளது புலம்பலுக்கிடையே இப்படிப்பட்ட வைராகிய வாசகங்களும் நிறைய வரும். பையன் அதனையும் ரசிப்பான். இந்த ஊரை தாண்டி போய்விடுவது நிச்சயமாக அவளுக்கு சாத்தியமில்லை. பஸ்ஸை பிடிப்பது என்றாலே வண்டி இருப்பவர்களுக்கு 5 வண்டி பாதையிலும், நடந்து போகின்றவர்களுக்கு 3 ஒற்றையடி பாதையிலும் பயணம் போக வேண்டும். ரயிலடி என்பதே 20 அப்பாலுள்ள ஒரு செய்தி என்றே அவர்களுக்கு தெரியும். அவள் ரயில் சத்தத்தை கூட கேட்டது இல்லை. ஒரு காலத்தில் அந்த அக்ரகாரம் கலையோடும் பொலிவோடும் இருந்தது. ஆனால் இப்போது பெரும்பான்மையான வீடுகள் நமது புராதன வாழ்க்கையின் பெருமைகள் போலவே இடிபாடுகளாகிவிட்டன. நிராதரவான சில விதவை கிழவிகளும் பிள்ளைகளையெல்லாம் எங்கோ பறிகொடுத்து விட்டது மாதிரி பிரிந்து வாழ்கின்ற 2 தம்பதிகளும், பிள்ளை இல்லாத ஒரு குடும்பமும், குருக்களாத்து அம்மாவும் பையனும், இவ்வளவுதான். குளியில் தேங்கிய வெள்ளத்து நீர் மாதிரி இப்போது அங்கே தங்கியிருந்தார்கள். அக்ரஹாரத்தை சார்ந்த இவனுடைய விளையாடும் தோழர்கள் குறைய ஆரம்பித்த பிறகுதான் அவன் மாட்டுக்கார சிறுவர்களுடன் கோலி விளையாடத் தொடங்கினான். அந்த அக்ரஹாரத்து பையன்களெல்லாம் இப்போது எங்கோ இருக்கிறார்கள். எப்போதாவது சில நேரத்தின் பலர் நினைவில் வருகிறார்கள். அவர்கள் யாருமே இவனோடு தோழமை கொண்டாடுவது இல்லை. அவனும் அதற்காக ஏங்கியதும் இல்லை. இந்த வாழ்க்கை, காலையிலும் மாலையிலும் குளித்து ஜபம் செய்வதும்,
பிள்ளையாருக்கு அபிஷேகம் செய்து விளக்கேற்றுவதும், தெரிந்த பாடல்களை சுதந்திரமாக பாடி மலர்களை அர்ச்சிப்பதும், கோயிலுக்கு வந்தவர்களுக்கு முன்பு கற்பூரத்தட்டை ஏந்தி விபூதி கொடுப்பதும் ஒரு தொழில் என்று போன வாரம் வரை அவனுக்கு தோன்றியதே இல்லை. ஆரம்பத்தில் சுவாமிநாத ஐயர் கொடுத்த அந்த புத்தகத்தை படிக்குமாறு அம்மா அவனை நச்சரிப்பாள். அப்போதே ஒரு நாள் அவளிடம் அவன் சொல்லிவிட்டான், அம்மா, நான் அங்கே என்ன சொல்கிறேன்னு யாருமே கவனிக்கிறதில்லை. நேக்கு தெரிஞ்சதையெல்லாம் நான் எந்த பாஷையில் பிள்ளையார்கிட்ட முணுமுணுத்தாலும் யாருக்கு என்ன, நீ பாடியிருக்கிறையே அதையெல்லாம் கேட்டு நான் பாடுறேன். அதை விட என்ன மந்திரம் வேணும், நான் பிள்ளையாரை ஒவ்வொரு தடவையும் மனப்பூர்வமாக நமஸ்காரம் பண்ணுறேன். அர்ச்சனை தட்டை என் கையில் தர்றச்ச என் மனசு நடுங்கிறதுமா, தீபாரதனை காட்டுறச்ச நான் என்ன பிரார்த்தனை பண்ணுறேன்னு தெரியுமோ. விக்னேஸ்வரா, இவாள்லாம் இந்த குழந்தைய குருக்கள்னு நம்புறா, நான் உன்னை நம்புகிறேன். இவா நன்னா இருந்தா நேக்கு ஒரு குறையும் வராது, எல்லாரும் நன்னா இருக்கணும் நினச்சிக்குவேன். அதுக்கு மேலே எந்த ஸ்லோகமும் எனக்கு முழுசாக வராது, உடனே வாக்குண்டாம் நல்ல மனமுண்டான்னு சொல்லிடுவேன், போறாதா? எல்லாரிடமும் சாதுவாக இருந்துக்கிட்டு தன்னிடம் மட்டும் இப்படி விதண்டாவாதம் செய்கிறானே என்று அம்மா நினைத்து கொள்வாள். இப்போது கொஞ்சம் காலமாக அம்மாவின் கவலை அதிகமாகிவிட்டது. பையனுக்கு கல்யாணம் செய்து வைத்து பார்க்க முடியவில்லையாம். அதை சீக்கிரமாக செய்து பார்த்துவிட்டு தானும் சீக்கிரமாக கண்மூடிவிட வேண்டுமாம். இரண்டிற்கும் நேரம் வரவில்லையாம். இந்த குக்கிராமத்தில் குறுக்களாக இருக்கின்ற பையனுக்கு பெண் கிடைக்க மாட்டேன் என்கிறதாம். இப்போதே இவனுக்கு வயதாகிவிட்டதாம். இப்படிப்பட்ட மன உளைச்சல்களினால் சில சமயம் இந்த வெண்கலப்பானை சாதத்திற்காக என் பிள்ளையின் வாழ்க்கையை நான் தான் பாழாக்கிவிட்டோனோ என்று சொல்லி அப்படி நினைத்த அபச்சாரத்திற்காக கன்னத்தில் போட்டுக்கொள்கின்றாள் அம்மா. அம்மா, அம்மா, பகவானை நம்புறவா இப்படியெல்லாம் அஞ்ஞான அவஸ்தப்படலாமோ? இதே கோயிலில் குருக்களாக இருந்த அப்பாவுக்கு நீ வரலையா? ஆமாம், நான் வந்து வாழ்கிறேன். அவர் என்ன பாவம் பண்ணினாரோ, அவர் பிள்ளைக்கும் அப்படியே ஆக வேண்டாம். நோக்கு, லட்சுமி மாதிரி ஒருத்தி வருவான் பாறேன் என்று அந்த கற்பனையிலேயே மகிழ்ந்து போவாள். வரலைனா தான் என்னவா, பிள்ளையார் ஒரு ஒண்டிக்கட்டை, நானும் ஒரு ஒண்டிக்கட்டை, அவருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு ஆனந்தமாக இருப்பேன். வெங்கலப்பான சாதம் அவ்வளவு அலட்சியமாக சொல்லிட்டேயே, அந்த சாதத்துக்காகத்தான் பட்டணத்தில் ஏக கலவரமாக பேப்பரில் கூட போட்டிருக்கான் என்று தன்னை பார்த்து சிரிக்கின்ற அந்த உலகத்தையே அம்மாவின் முன்னால் மட்டும் பரிகசித்து சிரிப்பான். வெளியே இந்த மாதிரியெல்லாம் அவன் பேசுவானா என்ன? ஐயோ, இதென்ன, சிவலிங்கத்தின் மீது உட்கார்ந்திருக்கிறோமே என்று பதறி எழுந்தான். அதை தொட்டு வணங்கிவிட்டு இன்னும் கொஞ்சம் நடந்து ஆலமர நிழலுக்கு வெளியே நிலா வெளிச்சத்தில் இருந்த சுமைதாங்கி கல்லுக்கு போய் உட்கார்ந்தான். மேல் துண்டை எடுத்து தலைப்பாகையாக கட்டினான். ஆலமரத்தையும் தாமரை குளத்தையும் பார்த்து அன்னவயல் அழகாய்த்தான் இருக்கிறது என்று நினைத்து கொண்டான். தற்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் ஒரு வேடிக்கையாகவே பார்த்து கொண்டு வாழ்ந்திருந்த இந்த குருக்கல்நாத்து பையனுக்கு இந்த வாழ்க்கைக்கும் ஒரு பிரச்சனை உண்டு என்று போன வாரம்தான் தெரிந்தது. சுவாமிநாத ஐயர் எழுதிய கடிதத்தை கையில் வைத்து கொண்டு நாகபூஷணம் இவனிடம் ஒரு நாள் சொன்னான், உங்கள் சித்தப்பா ரிட்டையர் ஆயிட்டாராம், சம்சாரம் போனதுக்கப்புறமா பையனோட இருந்து பிடிக்கலையாம், கடைசி காலத்தில் இங்கே வந்து கோயில் திருப்பணி செய்கிறேன்னு முடிவு பண்ணியிருக்காராம். விஸ்வநாதன் தான் பெரிய பையனாக வளர்ந்துட்டானே, இனிமேலாவது வேற ஏதாவது வேலை செஞ்சு தாயாரை காப்பாற்ற வேணாமா என்று அவர் கேட்குறாரு, சரிதானே என்று நாகபூஷணம் இவனிடம் கேட்டபோது சரிதான் என்று தலையாட்டினான். அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கோ. உங்கள் சித்தப்பா இங்கே வந்த உடனே கோயிலை அவர் கையில் ஒப்படைக்கணும். ஓ, பேஷா என்று சொல்லிவிட்டு வந்தான். நீ என்னடா சொன்னேன் என்று வாசற்படியில் தலை சாய்த்து படுத்திருந்த அம்மா இருட்டில் எழுந்து உட்கார்ந்து கேட்டாள். ஒட்டு திண்ணையின் நிலா வெளிச்சத்தில் உட்கார்ந்து வானத்தை பார்த்து கொண்டிருந்த விசு சொன்னான், சரி அப்படியே ஆகட்டும்னே. அடடே, என்னடா என்று அம்மா முனகி கொண்டாள். வேற என்ன செய்யறதா யோசனை, நீ என்னடா குழந்தை செய்வ என்று இருட்டில் இரண்டு உள்ளங்கைகளையும் ஏந்தியவாறே கேட்டாள் அம்மா. அவன் அவளை திரும்பி பார்த்த பொழுது
இருட்டில் கவிழ்ந்து வைத்திருந்த வெண்கலப்பானை பளபளத்தது. என்ன செய்யறது? முதல்ல அதோ இருக்க இந்த வெண்கலப்பானையும் இரும்பு சாவியும் கொண்டு போய் அவாக்கிட்ட கொடுத்துட வேண்டியது தான். அப்புறம் நேக்கு படிப்பு கிடையாது, விருதனையும் கிடையாது, நோக்கு வேற ஒன்றும் தெரியாதேடா என்று அம்மா கூறியபோது அவன் சிரித்து கொண்டே சொன்னான். என்னத்தை தெரிஞ்சிட்டு அம்மா நாம் இவ்வளவு காலம் வாழ்ந்தோம், கடவுள் காப்பாற்றுவார் என்று சொல்லிவிட்டு யோசித்தான். என்னடா இவன் வேதாந்தம் பேசுகிறானேன்னு நோக்கு தோன்றதா? இந்த காலத்தில் இப்படி வாழ்ந்துட்டுருக்கிற நாம தான் வேதாந்தத்தை பேசுவதும் முடியும். நோக்கு என்னடா குழந்த, நீ ரெக்கமுளைச்ச பறவை, என் கணத்தை கழுத்தில் கட்டிண்டு உன்னால் பறக்க முடியுமோ? என்னை இப்படியே ஒரு ஜென்மம்பா பகவான் இன்னும் வச்சுட்டு இருக்க வேண்டாம். நேக்கு உடம்பு மண்ணாகவும் உசுறு கல்லாகவும் ஆயிடுச்சு. பெத்தவளை இப்படி விட்டுண்டு போனால் அந்த பாவம் உன்னை விடுமோன்னு நீ தவிக்கிற. பொழுது விடியறதுக்குள்ளே நேக்கு உயிர் போய் என்னை இழுத்து போட்டுண்டு நீ போகணும்னு நான் தவிக்கிறேன். அதுக்கும் ஆகாமல் அனாத பணமாக போயிடுவேனேனோ என்னமோ. அப்படியெல்லாம் பேசாதம்மா. எங்கே இருந்தாலும் ஆதிசங்கர வந்த மாதிரி நான் வந்துட மாட்டேனா என்று அவளை உற்சாகப்படுத்துவதற்காக சிரித்தான். அவன் வார்த்தை அவளுக்கு இதமாக இருந்தது. அந்த இதத்தில் சற்று அமைதி அடைந்து நம்பிக்கையுடன் சொன்னாள். குழந்தை, ஒரு காரிய செய்கிறையா? நாகபூஷணம் நல்ல பையன், நீ அவன்கிட்ட போய் நல்லதனமாக சொல்லு. எங்கள் அம்மா இப்படி இருக்கா, அவளை விட்டுண்டு நான் ஒரே அடியாக போயிட முடியாது, அது மகாபாவம். அவள் இன்னும் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்க மாட்டா. அவள் உடம்பில் உசுறு இருக்கிற வரைக்கும் நானே கோயிலை பார்த்துக்கிறனேன்னு கேட்குறியா? அவனை விட்டு அந்த பிராமணன் ஒரு கடுதாசி எழுதி போட சொல்லு. விஸ்வநாதனுக்கு இந்த யோசனை சரியனப்பட்டது. ஆனாலும் அவளது சாவை ஒரு கெடுவாக வைத்து கொண்டு இதை ஒரு வேலையாக கேட்பது அவனது மனதிற்கு மிகுந்த வெட்கத்தை தந்தது. ஏதேதோ நினைத்து கொண்டு நாகபூஷணத்திற்கு எதிரே ஒருவாறு போய் நின்றான். நாகபூஷணுக்கு இவனை பார்த்தாலே ஒரு கேளிக்கை உணர்ச்சி வந்துவிடும். இப்போது கடவுள் உண்டா இல்லையா என்பது மாதிரி விளையாட்டாக ஏதோ பேச ஆரம்பித்தான். இதோ பாரு, கடவுள் உண்டா இல்லையான்லாம் நேக்கு வாதம் பண்ண தெரியாது. நேக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சுவாசம் விடுற மாதிரி அது ஒரு அவசியம். உனக்கு எவ்வளவோ ஐஸ்வர்யம் இருக்கு, எவ்வளவோ தொல்லையும் இருக்கு, நேக்கு ஒரு தொல்லையும் கிடையாது. ஐஸ்வர்யம்னாலே ஈஸ்வர அனுகரங்கரம்னு பேர். ஈஸ்வரா என்கின்ற வார்த்தையிலிருந்து தான் ஐஸ்வர்யம் வர்றது. இதெல்லாம் பெரியவா சொன்னது. நீ கல்லுன்னு நினைக்கிறத இத்தனை வயசு வரைக்கும் பிள்ளையார்ன்னு நம்பி புஷ்பம் போட்டுண்டு வந்துட்டுருக்கேன். நோக்கு புரியற மாதிரி சொல்கிறேன். ஒரு வெங்கலப்பானையை சொத்தா நம்பிண்டு அந்த பிள்ளையாருக்கு சாட்சியாக என் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செஞ்சிட்டு இருக்கேன். உங்கள் தாத்தா காலத்தில் ஆரம்பித்த இந்த புண்ணியத்தில் நீ நம்பினாலும் நம்பாட்டினாலும் உனக்கு ஒரு பங்கு உண்டு, அம்மா உம்மக்கிட்ட சொல்ல சொன்னான். அன்னதாதா சுகி பவான்னு பெரியவா சொல்லியிருக்கா. அம்மா உயிர் இருக்கிற வரைக்கும் நானே கோயிலை பார்த்துக்கிறதுக்கு நீதான் பெரிய மனசு பண்ணணும். அட என்னப்பா இது, தர்ம சங்கடமா போச்சு. அப்பவே நீ சொல்லியிருந்தா நான் அவருக்கு எழுதியிருப்பேன்ல. நீ சரின்னதுனால நானும் அவரை வர சொல்லி எழுதிட்டேன் என்று யோசித்தான் நாகபூஷணம். இன்று காலை சுவாமிநாத ஐயரே அன்னவயலுக்கு வந்துவிட்டார். வயது காரணமாகவோ இவ்வளவு நாள் பட்டணத்தில் வாழ்ந்த காரணத்தினாலோ சுவாமிநாத ஐயர் நாகபூஷணம் தெரிவித்த தகவலை தவறாக புரிந்து கொண்டு விட்டார். நாகபூஷணம் கூப்பிட்டு அனுப்பியதாக குருகலாத்திற்கு ஆள் வந்து சொன்னான். பிள்ளையார் கோவிலுக்கு முன்னால் ஆலமரத்தடியில் ஆட்கள் நாற்காலியை கொண்டு வந்து போட சித்தப்பாவும் நாகபூஷணும் வந்து உட்கார்ந்தார்கள். நீ என்ன ரொம்ப பெரியவாளா ஆகிட்டதா நினைப்போ என்று பையனை மிரட்டினார் சித்தப்பா. சிவசிவா, பெரியவா என்னை மன்னிக்கணும், அம்மா சொன்னா அதை அவர்கிட்ட சொல்லிண்டிருந்தேன் என்று வாய் மீது கைப்பற்றி சொன்னான் பையன். அம்மா சொன்னா ஆட்டுக்குட்டி சொன்னான், நோக்கு வயசாகலை, உடம்பு வளைச்சி வேலை செய்ய சோம்பலா, நான் தான் பார்த்துட்டு இருக்கேனே நீ அர்ச்சனை பண்ணுற லட்சணத்தை என்று அவர் எப்போதும் போல் அவனை கடித்தார்.
நாகபூஷணம் அந்த சமயத்தில் சிரித்தது அனாவசியம்தான். சித்தப்பா, நீங்கள் ரொம்ப பெரியவர், அதுக்காக நான் ஆண்டவனுக்கு செய்கிறத குறைச்சி சொல்கிறது உங்களுக்கே நன்னா இல்லையா? நான் எப்படி அர்ச்சனை பண்ணுறேன்னு அந்த விக்னேஸ்வரனுக்கு தெரியும். நீங்கள் என்னை இவ்வளவு அவமதிப்பாக பேசுறதுனால உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். 60 வயசானதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு இந்த பிள்ளையாரின் மகிமை தெரிஞ்சிருக்கு. நேக்கு 20 வயதுக்குள்ளேயே தெரிஞ்சிருச்சு. அதனால தான் அவர்கிட்ட நான் அப்படி சொன்னேன், வேண்டான்னா போயிடுறேன். மேல் துண்டையும் பூநூலையும் சேர்த்து அவன் மார்போடு கைகளை இறுக்க கட்டியிருந்தான். சுவாமிநாத ஐயர் சம்பந்தம் இல்லாமல் ஏதேதோ பேசி கொண்டிருந்தார். இவனுக்கோ அவன் அப்பனுக்கோ கூட இதிலே ஒன்றும் பாத்தியமில்லை. இவன் சோம்பேறியாம், துப்பு கெட்டவனாம், இந்த வேலையை கூட இவன் சரியாக செய்யறதில்லையாம். இவர் எவ்வளவோ தலைப்பாட அடிச்சுண்டும் கூட இவன் அர்ச்சனை மந்திரம் கூட சரியாக சொல்லுவதில்லையாம். இவர் ஏன் நாகபூஷணத்தையும் வைத்து கொண்டு இப்படியெல்லாம் பேசுகிறார் என்று குழம்பினான் விஸ்வநாதன். நாகபூஷணம் மிகவும் இளக்காரத்துடன் இவனுக்கு ஆறுதல் சொன்னான். உமக்கு தகுந்த மாதிரி ஏதாவது வேலை பார்த்து வைக்கலாம். எதுக்கு அரையங்குறையுமா இந்த வேலையை கட்டிண்டளறீர, விடும் என்று சொல்லி சிரித்து மறுபடியும் சொன்னான். இத்தனை காலமாக மந்திரம் தெரியாமலாம் நீ அர்ச்சனை பண்ணுற? மந்திரம் தெரியாமல் பூஜை பண்ணுறதை விட என்று அவன் சொல்லுவதை முடிக்கும் முன்பு ஒரு நம்பிக்கையின் ஆவேசமாய் சீறினான் குருக்கள் பையன். நாகபூஷணம் பிள்ளை, நாக்கை அடக்கி பேசும். அதை சொன்ன பிறகு மேலும் வார்த்தைகள் வராமல் அவன் உதடுகள் துடித்தன. உடனே தனது கோபத்திற்காக வருந்துகின்றவன் மாதிரி குரலை இறக்கி பேசினான். அவர் என்னை கண்டிக்கலாம். நீங்கள் அப்படியெல்லாம் பேசக்கூடாது பிள்ளை. உங்கள் அப்பா ரொம்ப பெரிய மனுஷர். அவர்தான் எனக்கு இந்த பிள்ளையார்கிட்ட கை காட்டி விட்டார். உம்மையும் தான் படிக்க வச்சார். உமக்கு படிப்பு ஏறலை, அதுக்காக உம்மை என்ன வேணாலும் செய்ய சொல்லலாமோ? நமக்கு அது மட்டும் சுத்தமாக தெரியுமா என்ன? அப்படியெல்லாம் எந்த தொழிலையும் கேவலமாக பேசக்கூடாது பிள்ளை என்றெல்லாம் தனது கோபத்தினால் தானே பயந்து நாகபூஷணத்திற்கு புத்திமதியும் சமாதானமும் கூறினான். நான் தெரியாதனமா ஏதாவது செஞ்சிருந்தா பெரியவா மன்னிச்சுக்குங்கோ. இதோ இப்பவே எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் என்று சித்தப்பாவிடம் உத்தரவு வாங்கி கொண்டு வீட்டிற்கு போய் வெண்கலப்பானையும் கோயில் சாவியையும் கொண்டு வந்தான். வீட்டிற்கு போனபோது, என்னடா குழந்தை என்ன சொன்னா என்று அம்மா விசாரித்ததை அவன் காதில் போட்டுக்கொள்ளவில்லை. சாவியை சித்தப்பா கையிலும் பானையை அவர் அருகிலும் வைத்துவிட்டு அவரை அவன் நமஸ்காரம் செய்து கொண்டு போனபோதுதான், இந்த அன்னவயலில் இனி ஒரு நாள் இருக்கப்படாது என்று மனதிற்குள் முனகியவாறு எழுந்தான். அம்மா இன்று கொஞ்சம் அதிகமாகவே புலம்பினாள். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு விட்டு இத்தனை நாள் தூங்குவது மாதிரி இன்றைக்கும் அவனால் தூங்க முடியவில்லை. தூங்கினால் ஒரு நாள் ஆகிவிடுமே, அவளிடம் சொல்லாமலே போய்விடுவதுதான் உசிதம் என்று முடிவுடன் சுமைதாங்கியிலிருந்து இறங்கி வீட்டிற்கு திரும்பினான். ஆத்தில் அரிசி இருக்கு, அம்மாவுக்கு மட்டும்தானே, ஒரு மாதத்துக்கு தாராளமாக வரும். பக்கத்தில் உதவிக்கு அம்மாள் மாதிரியே மனுஷா இருக்கா? பட்டணத்துக்கெல்லாம் ரொம்ப தூரம் போகாமல் மாயவரம் சீர்காழி எங்கேயாச்சும் போய் ஏதாவது என்று அவன் எண்ணும் போது, ஏதாவது என்ன, ஒரு கடையில் போய் மாவாட்டி பிளக்கிறது என்று தெம்புடன் நினைத்து கொண்டான். வீட்டிற்கு வந்து தூங்கி கொண்டிருந்த அம்மாவின் பாதத்தை தொடாமல் நமஸ்காரம் செய்து கொண்டபோது, எங்கே இருந்தாலும் ஆதிசங்கரன் மாதிரி வந்துட மாட்டேனா என்று சற்று முன் அவளிடம் வேடிக்கை மாதிரி சொன்னதை மனப்பூர்வமாக சொல்லி கொண்டான். சுவாமிநாத ஐயர் பிள்ளையாருக்கு நைவேத்தியம் முடித்து வெண்கலப்பானை மீது ஈரத்துணியை போட்டு எடுத்துக்கொண்டு வருகையில் அக்ரஹாரத்து கிளவியுறுத்தி சொன்னாள், அந்த குருகலாத்து பையன் இருக்கானோ என்னோ, அவன் எங்கேயோ போயின்டா போல இருக்கு. அவன் அம்மா அழறா, பாவமாக இருக்கு. சுவாமிநாத ஐயருக்கு மனம் சங்கடப்பட்டது. நேற்று அவன் சொன்ன வார்த்தைகள், உங்களுக்கு 60 வயதில் தெரிகிற மகிமை எனக்கு 20 தெரிஞ்சிருச்சு என்று சொன்னானே அந்த வார்த்தைகள், அவருக்கு நன்றாக தைத்திருந்தது அது. அதற்கு மேலும் அந்த நாகபூஷணம் பையன் கொஞ்சம் மரியாதை தவறி பேசிய போது அவனை நம்மாத்து பையன் சரியான பதில் கொடுத்து அடக்கினானே என்று ஒரு பாராட்டுணர்வும் இருந்தது.
விஸ்வநாதன் வீட்டு வாசற்படியிற்கு வந்து நின்று உள்ளே தலை நீட்டி மன்னி மன்னி என்று அழைத்தார். படுத்து கிடந்த அம்மா முக்காட்டை இழுத்து விட்டு கொண்டு ஆறுது என்று எழுந்தாள். நான் தான் என்று சொல்லிக்கொண்டு அந்த திண்ணையில் உட்கார்ந்தார் ஐயர். இந்த குழந்தை எங்கே போய் நிற்கும், அவனுக்கு லோகமே தெரியாதே என்று புலம்பிக் கொண்டே எழுந்து வந்தாள் அம்மா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கோ, நானும் அவனை அப்படித்தான் நினச்சேன். ஆனால் அவன் மகா சமத்து, அவன் குழந்தையாக இருக்கிறது ஒன்றும் குத்தமில்லை. வாக்கும் மனமும் சுத்தமாக இருக்கே, போறாதா? நீங்கள் வேணும்னா பாருங்கோ, அவன் சௌக்கியமாக சீக்கிரமாக வருவான். சித்தமின்னே அவனை நினச்சுண்டே நானும் பிள்ளையா இருக்க அபிஷேகம் பண்ணினேன். எப்படி அவனை நினைக்காமல் இருக்க முடியும்? 10 வயசுலிருந்து தான் பிஞ்சு விரலால் அவரை தொட்டு அபிஷேகம் பண்ணியிருக்கானே. நான் என்னென்னமோ செய்துட்டு கடைசி காலத்தில் என் பாவத்தை பிள்ளையார் தலையில் கழுவு வந்திருக்க, என் கையால் பண்ணுற அபிஷேகம் விநாயகருக்கு உகக்குமோ? அந்த கை ஆகுமா என் கை என்று அவனை புகழ்ந்து பேசிக்கொண்டே பேச்சுவாக்கில், இந்தாருங்கோ மணி, பிரசாதத்தை உள்ளே எடுத்து வைங்கோ என்று மறக்காமல் சொன்னார் சுவாமிநாத ஐயர். இப்படியாக கதை முடிவடைகிறது.